ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை மன்ன நேர்லாகிய உங்களை இந்த வாரத்திலும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதலாம் நாளும் உங்கள் நாளில் சந்திக்கிறேன். ஆண்டவர் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த 1463வது காலை முன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது எதற்கென்று பார்க்கும்போது சபையை நடத்துகிற ஊழியர்களின் குடும்பத்திற்காக, ஊழியக்கார குடும்பத்திற்காக, அவருடைய நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, பாதுகாப்பிற்காக காலை மன்ன நேர்லாகிய நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் உண்டாக்கி கொடுப்பார் என்று பார்க்கிறோம். மிக முக்கியமான ஜெப குறிப்பு. இதற்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு சபையின் போதகரையும் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபியுங்கள். இந்த 1463வது காலை மன்னா நிகழ்ச்சியை, அதுவும் இந்த வருஷத்தின் 4வது மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திக்க இருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கசமான வார்த்தை சொல்ல விரும்புகிறார். என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த முதல் நாளிலே, இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் கூட பேசுகிறார், கர்த்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான். உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டுமா? கர்த்த்தரை நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகத்தில் 28:25 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில், இந்த முதல் நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். ஆண்டவர் எங்கள் சபைக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்தார் ஜனவரி மாதத்திலே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி சொன்னார். அதே போல தான் கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செழிப்பில்லாமல் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரம் போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அல்லது ஒரு வெறுமையான வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செத்து செத்து பிழைக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, நீ என்னை நம்பினால் நீ செழித்திருப்பாய். ஏன் இன்னைக்கு அநேக ஆட்கள் பார்க்கும்போது நம்மை உண்டாக்கின கர்த்தரை நம்புகிறது கிடையாது, மாறாக யாரை நம்புகிறா பார்க்கும்போது தன் இருதயத்தை நம்புகிறார்கள். அதான் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஐயா, உங்க இருதயத்தை நீங்க நம்பாதீங்க. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தை நம்புகிறவன் மூடன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தரை நம்புங்க, உங்கள் உண்டாக்கின தெய்வத்தை நம்புங்க. ஐயா, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் தரித்திரம் விலகும். கர்த்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் கடன் பிரச்சனை மாறும். நீங்கள் கர்த்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு பக்கம் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இருதயத்தை நம்புகிறீங்க. அல்லேலூயா. ஒரு முறை சம்பவம் சொல்ல கேளுங்களேன். எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு சில லட்சங்கள் தேவை. எனக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சில ஆட்கள் நம்பினேன், இந்த நபர்கிட்ட போனால் இவ்வளோ கொடுப்பாங்க, அந்த ஆள்கிட்ட போனால் அவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சில ஆட்களை என் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு என் இருதயத்தில் வச்சுக்கிட்டு தான் கர்த்தரை போடுறது. ஆனால் கர்த்தரை நம்பினா நான் செழிப்பாக இருக்கலாம், தேவை சந்திக்கப்படும், எல்லாம் வரும். ஆனால் அதை நம்பாமல் நான் யார் நம்பினேன்? மற்ற மக்களை நம்புகிறேன். சிலர் நினைச்சிடறாங்க, தன் இருதயத்தை நம்புகிறாங்க, என் இருதயம் வலுவாக இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது, எனக்கு மன தைரியம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு சாதிச்சிடலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் இருதயத்தை நீ நம்பினா நீ மூடன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக நீ என்ன நம்பின அப்படின்னா நீ செழிப்பாக இருப்ப, ஒரு வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்கள்லாம் பேருங்கிறார். நான் பார்த்தேன், எல்லாரையும் நம்பி பார்த்தேங்க, எல்லா மனசையும் நம்பி பார்த்தேன், ஆனால் ஒரு பக்கம் இருந்து எனக்கு செழிப்பு வரலை, ஒரு பக்கத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரலை. மாறாக எல்லாத்தையும் விட்டுட்டு
அப்பா சமத்து சொன்ன ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் என் தேவைகளை சந்திங்க, நான் இதுவரைக்கும் எல்லா மனுஷரையும் நான் நம்பி பார்த்தேன், யார் எனக்கு உதவி பண்ண முடியலை ஆண்டவர், இன்னைக்கு இன்னையில் இருந்த ஆண்டவரே நான் உங்களை தான் ஆண்டவர் நம்புவேன்னு சொல்லி அன்னைக்கு கர்த்தரை நம்பினங்க. கர்த்தரை நம்பி முடிச்சு ஜோமணி முடிச்சிருக்கிறேன், அரை மணி நேரம் தான் இருக்குங்க, அரை மணி நேரத்தில் என் தேவைகள் எல்லா லட்சமும் அரை மணி நேரத்தில் சந்திக்கப்பட்டது. அதான் சொன்னேன், நீங்கள் கர்த்தர் நம்புங்க, உங்களுக்கு ரொம்ப தேவை இருக்குல்ல, இந்த 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கும் ரொம்ப தேவை இருக்குல்ல உங்களுக்கு, இந்த மாதம் எத்தனை பேருக்கு நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய இருக்குது, எத்தனை பேருக்கு நீங்கள் பணம் செலுத்தணும், எவ்வளோ தேவைகள் இருக்குல்ல, அப்போது தேவைகளுக்கு மத்தியில் உங்கள் படிப்பை நம்பாதீங்க, உங்கள் வருமானத்தை நம்பாதீங்க, உங்கள் தொழிலை நம்பாதீங்க, நீங்கள் சரி வியாபாரத்தை நம்பாதீங்க, உங்கள் பிள்ளைகளை நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்கங்க, கர்த்தர் நம்புங்க, உங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார். அல்லேலூயா. ஐயா, நீங்கள் ஆண்டவர் இயேசு ஒருவரை மாத்திரம் நம்புங்கங்க, உங்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்படுங்க, உயர்த்தப்படும். நீங்கள் பூமியின் உயர்ந்த இடங்களில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க. மாறாங்க, நான் சித்தப்பா நம்பினேன், அத்தை நம்பினேன், மாமாவை நம்பினேன், பெரியப்பாவை நம்பினேன், அண்ணன் நம்பினேன், தம்பியை நம்பினேன், எங்க ஒருத்தரையும் நம்பாதீங்க, அவங்களாம் நமக்கு தேவை, அவங்களாம் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு அவங்க நமக்கு தேவை, ஆனால் அவங்க நீங்கள் நம்பக்கூடாது. அல்லேலூயா. நம்பாமல் ஆண்டவர் மாத்திரம் நம்புங்க. ஆண்டவர் இயேசு என் பிள்ளைகளை வாழ வைப்பார், நம்பி பாருங்க, வாழ வைப்பார். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார், நம்பி பாருங்க, திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். நீங்கள் உங்கள் இருதயத்தில் வேறு எதுவும் நம்பிக்கிட்டு கர்த்தரை போய் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் என் ஊழியத்தை ஆசிர்வதிப்பார், நம்பி பாருங்க, ஆசிர்வதிப்பார். கர்த்தர் சபையை போஷிப்பார், என் சபையில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு சொல்லி நம்பி பாருங்க, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் அதான் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்போ நான் சொல்லப்போ, தன் இதயத்தை நம்புகிறவன் மூடன். அருமையானவர்களே, இந்த கால வேளையில் இயேசப்பா நம்புங்க. ஒருவேளை நீங்கள் வியாதினால் கஷ்டப்படுறீங்களா, ஒருவேளை எல்லா ஒருவேளை உங்கள் தேவைக்காக சில ஆட்களை நம்பியிருப்பீங்க, உங்களை ஏமாற்றிருப்பாங்க, கைவிட்டிருப்பாங்க, கொடுக்கன்னு சொல்லியிருப்பாங்க, நல்லவங்க தான் அவங்க, ஆனால் உங்களுக்கு கொடுக்க நேரத்தில் கொடுக்க முடியலை, இல்லை மனசை நம்பிட்டீங்கள, செய்ய முடியலை. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேங்க, இந்த 1ஆம் தேதியுமே சொல்கிறவங்க சொல்கிறேன், நேற்று ஈஸ்டர் ஆராதனை போயிருக்கீங்க, இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் நம்பி பாருங்கள். உங்களுக்கு உதவி பண்ண சொன்னாங்கள்ல, அவ பண்ணட்டும், அவள் நம்பாதீங்க, கர்த்தர் நம்பி பாருங்கள், உங்களுக்கு சொன்ன பூரா உங்களுக்கு நன்மை செய்வான். அல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில் நன்மை செஞ்ச ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். பைபிளில் யோபு என்ற பக்தன் தானா, அவனுக்கு பார்க்கும்போது ஒரே நாளில் தன்னுடைய ஆஸ்தியில் எல்லாம் சாசு கொண்டு போயிட்டான். ஒரே நாள் பார்க்கும் தனக்கு இருந்த 10 பிள்ளைகளும் செத்து போனார்கள். ஆனால் தன் சரீரம் உச்சந்து உள்ளங்கால் வரும் வியாதி, அந்த வியாதியிலையும் சொல்கிறான், என்ன சொல்லலாம் தெரியுமா, யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. யா எவ்வளவு தேவையோடு இருக்கான் பாருங்க, இந்த ஆள் யோபி என்ற பக்தர், ஒரே நாளில் ஆஸ்திகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, தான் பெற்றெடுத்த 10 பிள்ளைகளும் மறித்து போனார்கள், ஒரே நாளில் சரத்தில் வியாதி வந்துட்டு. ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் கர்த்தரை தான் நம்புகிறான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் சின்ன ஒரு வியாதி இருந்தால் பாருங்கள், இந்த கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறீங்க. நான் இந்த சபைக்கு போனேன், ஆண்டவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, நான் சபைக்கு போனேன், என் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமே ஆகலையே, சபைக்கு போய் என்ன நான் வந்து என்னத்தை கண்டேன், கர்த்தர் எனக்கு என்ன நம்பினு செஞ்சார் அப்படிலாம் கேட்டு ஆண்டவரை வேதனைப்படுத்துறீங்க. இல்லைங்க, இந்த பாருங்க, ஒரே நாளில் தான் பெத்த 10 பிள்ளைகளும் செத்து போனார்கள், ஒரே நாளில் இருந்த எல்லா ஆஸ்திகளும் போயிட்டு, உச்சிலிருந்து உள்ளங்காலும் வியாதி. இந்த சூழ்நிலையிலையும் யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன். ஏன் தெரியுமா, அவர் தான் என்னை வாழ வைக்கிறவர், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் என்னை உயர்த்துகிறவர், அவர் தான் என் வியாதியை குணமாக்குறவர், அவர் தான் தரித்திரத்தை மாற்றுகிறவர், அவர் தான் பஞ்சத்தை போக்குறவர். ஆகையினால
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரையே நம்புவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு உங்கள் சபை ஆண்டு வளர்ப்பாருங்க, நீ அவர் நம்புங்க. ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வராங்களே அவன் நம்பாதீங்க. கொண்டு வர்றதுக்கு தூண்டுற கர்த்தர் நம்புங்க, உங்கள் ஊழியம் வளரும். அல்லேலூயா. உங்களுக்கு இதை மாற்று நிறைய தேவைகள் இருக்குல்ல, லட்சக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு தேவை இருக்குல்ல, கர்த்தர் நம்புங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, உங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை மாத்திரம் 100க்கு 100 நம்பி பாருங்க, ஆண்டவர் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவார். ஆண்டவர் இயேசு உங்களை செழிப்பாக வச்சிருப்பாருங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டு பொறாமைப்படுற அளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசோதிப்பார். எங்கள் அப்பா ஆசோதித்தாருன்னா அப்படி தான் ஆசோதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் மனிதனை ஆசோதித்தாருன்னா மற்ற மக்களாம் கண்டு பொறாமைப்படுற அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஆசோதிப்பார். அல்லேலூயா. ஆகிய சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அவன் நம்பி இருந்ததினால ஆண்டவர் அவனை மறுபடியும் செழிப்பாக வைத்தார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் டவுல் மடங்காக கொடுத்தாருங்க. உங்களுக்கு ஏன் நெருக்கம் தெரியுமில்ல? இப்போ உங்களை இரட்டத்தனையாய் வைப்பதற்கு இந்த பிரச்சனை. நீங்கள் கர்த்தர் நம்புங்க, இன்னைக்கு நம்பி பாருங்க. அவர் இரட்டத்தனையாய் ரெண்டு விதமான கோணங்களில் அவர்களை ஆசிரிப்பார். யோகபத்தில எல்லா பிரச்சனை அவரே நம்பினா ஆண்டவர் சூழ்நிலையை மாத்தினார். அல்லேலூயா. இந்த காத்து 1ஆம் தேதியுமா காலை வேளையில் கர்த்தரை நம்புங்க, நீங்கள் செழிப்பாக இருங்க, செழிப்பாக இருங்க. வேற யாரையும் நம்பாதீங்க, உலகத்தை நம்பாதீங்க, உலகத்தின் மக்கள் நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்கள். அவர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை நடக்க பண்ணுவார். ஜோமனோமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அன்றியோடு துதிக்கிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த 1ஆம் தேதிமா கால வேளையில் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறாங்களோ அவங்கள செழிப்பாக இருக்க உதவி செய்யுங்க. அந்த செய்திக்கு பின்பு அநேக சாட்சிகளை குறித்து கேள்விப்பட ஆவியானவர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். சீக்கிரம் மாறும்.